அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிக்கும் முற்றம் நிகழ்வு 87. இன்றைய நிகழ்விலே நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக மதுரை கல்லூரியினுடைய உதவி பேராசிரியர் அறிவிக்கும் மரியாதைக்குரிய முனைவர் லாவண்யா அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள். தமிழ்துறையை சார்ந்த பேராசிரியர், பன்முக பரிணாமம் பெற்ற ஆசிரியர் என்றுதான் அவருடைய சுய விவர குறிப்பினை பார்த்ததும் நான் உணர்ந்தேன். அவர் மதுரகவி ஆழ்வாரினுடைய பரம்பரையை சார்ந்தவர். மதுரகவி ஆழ்வாரினுடைய பரம்பரையை சார்ந்தவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய உரையாசிரியர் பி ஸ்ரீ அவர்கள். பி ஸ்ரீ அவர்களினுடைய பெயர்த்தி நம்முடைய நூல் கருத்துரையாளர் முனைவர் லாவண்யா அவர்கள், அவர்களினுடைய அந்த சுய விவர குறிப்பினை பார்க்க பார்க்க பெரும் வியப்பாக இருந்தது. தமிழில் மட்டுமல்ல, ஆங்கிலத்திலும் அவர் புலமை பெற்ற ஒரு பேராசிரியர். மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்காக அவர் சிறப்பாக ஒரு பிஎட் பட்டத்தினை பெற்றிருக்கின்றார். தமிழாசிரியர்களாக இருப்பவர்கள் தமிழோடு மட்டுமே இயங்கக்கூடிய ஒரு சூழலை மாற்றி இசை சார்ந்த அந்த துறையிலும் ஈடுபட்டு வருகின்றார். ஆங்கிலம் சார்ந்த ஒரு புலமையும் பெற்றிருக்கின்றார். அவருடைய தாயார் ஒரு ஆங்கில பேராசிரியர். அதற்கும் மேலாக முத்தாய்ப்பாக மதுரகவி ஆழ்வார் என்று சொன்ன உடனே நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது. ஆழ்வார்களின் பரம்பரையில் வந்த ஒரு பெண், அதுவும் குறிப்பாக பி ஸ்ரீ அவர்களினுடைய பெயர்த்தி என்பது எங்களுக்கு நிஜமாகவே ஒரு பெரும் வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. அம்மா, அவர்களுடைய அந்த சுய விவர குறிப்பிலே நான் பார்த்தேன், அவர்கள் ஒரு 4 நூல்களை எழுதியிருக்கின்றார்கள். வாண்புகள், வானமாமலை, வினைதீர்க்கும் விநாயகன், தல புராணங்கள் 2 என நூல்களை எழுதியிருக்கிறார். ஒரு பக்கம் பார்த்தால் நாடகம், வானொலி நாடகங்களை இயற்றி அகில இந்திய வானொலி நிலையத்திலே ஒளிபரப்பு செய்திருக்கின்றார். அடுத்தபடியாக அவருடைய சிறுகதைகள், 2 சிறுகதைகள், வேரூன்றிய காயங்கள், ஆத்ம பயணம், 2 சிறுகதைகளும் அகில இந்திய வானொலி நிலையத்திலே ஒளிபரப்பாக்கி இருக்கிறது. ஒரு புறம் பார்த்தால் கவிஞராகவும், ஒரு புறம் பார்த்தால் இசை ஞானியாகவும் தெரியக்கூடிய இந்த பெண், மற்றொரு புறம் பார்த்தால் ஒரு படைப்பாளராக, நல்லதொரு படைப்பாளர், நாடகம் படிக்கக்கூடிய ஒரு திறன் வாய்ந்தவராகவும், ஒரு சிறுகதை படைக்கக்கூடிய திறன் வாய்ந்தவராகவும் இருக்கின்றார். நான் அவருடைய சில சான்றிதழ்களை பார்த்தேன். த டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் ஃபார் இன்டர்நேஷனல் கம்யூனிகேஷன் என்ற ஒரு பட்டப்படிப்பினை, ஒரு சான்றிதழ் படிப்பினை பெற்றிருக்கின்றார்கள். வானிகோ சர்டிபிகேட் என்று சொல்லக்கூடிய வானொலி நிலையத்திலே எப்படி பேச வேண்டும், எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு தனித்திறன் சான்றிதழையும் அம்மையார் அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். நாட்டுப்புறவியல் ஆய்விலும் ஒரு சான்றிதழ் படிப்பினை தூய சவேரியார் கல்லூரியிலே பெற்றிருக்கின்றார்கள். இவ்வாறு பல்வேறு பரிணாமங்களை பெற்று திகழக்கூடிய ஒரு நல்லதொரு ஆளுமை இன்று நம்மிடையே. கம்பனி ஆழ்வார்களினுடைய தாக்கம் என்று நூல் குறித்து பேச வருகின்றிருக்கின்றார்கள். அவரும் அவருடைய தாத்தாவினுடைய நூலை எடுத்துக்கொண்டு பேச வந்திருக்கின்றார். எப்பொழுதுமே தங்களுடைய தாத்தா பாட்டிகளை நினைப்பது என்பதே மகிழ்ச்சியாக இருக்கும். அதுவும் தாத்தா எழுதிய புத்தகத்தை வைத்துக் கொண்டு பேசுவது என்பது இன்னும் கூட தித்திப்பாக இருக்கும். பீஸ்ரீ என்றாலே நமக்கெல்லாம் அவருடைய உரையை வாசித்து வாசித்து நாம் அனுபவித்திருக்கின்றோம். திருப்பாவிலே வரக்கூடிய ஏராண்ட கண்ணி யசோதை இளம் சிங்கம் என்பதற்கு கீழே உரை எழுதுவார் பீஸ்ரீ. ஏராத கண்ணி, ஏன் யசோதையுடைய கண்கள் அழகாக இருக்கின்றன, கண்ணனை பார்த்து பார்த்து வளர்த்ததால் அவருடைய கண்கள் அழகாக இருக்கிறது என்று உரை எழுதுவார். அழகான உரையை தந்த அந்த பி ஸ்ரீனுடைய பேத்தி அவர்கள் வருகின்றிருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. வருக அம்மா, உங்களையும் மற்ற சான்றோர்களையும் நாங்கள் வரவேற்று அமைகின்றோம். நன்றி, வணக்கம். தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். மதுரை கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் லாவண்யா ஜெயராம் அவர்கள், பன்முக ஆளுமைக்கு சொந்தக்காரர், பக்தி இலக்கியங்களை ஒரு இசை வடிவத்தோடு பாடக்கூடியவர், கம்பனில் ஆழ்வார்கள் சாயல் என்கின்ற பீஸ்ரீ அவர்களினுடைய நூல் குறித்து கருத்துரை வழங்கவுள்ளார். அவர்களை நூல் கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம். இங்கு இணையதளத்திலே குழுமியிருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும், திருமதி அருள்மொழி அம்மா அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை இங்கே பேசுவதற்கு அழைத்திருப்பதற்கு முதற்கண் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிகவும் மிகைப்படுத்தி கூறிவிட்டார்களோ என்று தோன்றுகின்றது. அதனால் முதலில் என்னுடைய ஒரு சிறிய பாடலோடு உரையினை துவங்க இருக்கின்றேன். கோபாலரத்னம் புவனைகரத்னம் கோபாங்கனா
யௌவன பாக்யரத்னம் ஸ்ரீகிருஷ்ணரத்னம் ரசீவ்யரத்னம் பஜாமகே யாதவ வம்சரத்னம் யாதவ வம்சரத்னம். வணக்கம். இன்று நூல் முற்றத்திலே முதற்கண் நான் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நூல் கம்பனில் ஆழ்வார்கள் சாயல் என்பதாகும். கம்பனில் ஆழ்வார்கள் சாயல் என்றவுடன் நூல் முழுவதுமே கம்பனில் கம்பராமாயணத்தை பற்றி ஆழ்வார்களுடைய சாயல் எல்லாம் எப்படி படிந்திருக்கின்றன என்றெல்லாம் எழுதியிருக்கின்றாரோ என்ற ஒரு ஆர்வத்தின் காரணமாக இந்த நூலினை கையிலே எடுக்க துவங்கினேன். அதன் பிறகுதான் தெரிந்தது இது ஒரு 7 கட்டுரைகள் அமைந்த ஒரு தொகுப்பு என்று. முதற்கண் எண்ணுரையிலே பீசிறி அவர்கள் எழுதியிருக்கின்றார். பீசிறி என்பதற்கு அதனுடைய விரிவாக்கம், அவருடைய பெயரின் விரிவாக்கம் பி ஸ்ரீனிவாசாச்சாரியார் என்பதாகும். சாகித்ய அகாடமி விருது பெற்ற கம்பமேதை பி ஸ்ரீனிவாசாச்சாரியாருடைய பேத்தி என்று சொல்லிக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கம்பனில் ஆழ்வார்கள் சாயல் என்பதை அவர் முதலில் துவங்கும் பொழுது நூல் எண்ணுரை என்பதை எழுதுகின்றார். கட்டுரை தொகுப்பு என்று வைக்காமல், தொகுப்பு என்பது பொதுவாக எல்லோரும் வைக்கக்கூடியது, ஆனால் ஒரு தோப்பாக சொல்லுகின்றார். இது என்னுடைய கட்டுரைத்தல் புனைந்துரைத்தலுக்கான ஒரு தோப்பு என்று அவர் சொல்லுகின்றார். தோப்பு என்றாலே பலவிதமான கருத்துக்கள் அடங்கிய ஒன்று என்பது நமக்கு புலனாக கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாது அவருடைய அந்த முதற்கண் அவர் செய்யுளோடு துவங்கும் பொழுது அவருடைய நூலை பற்றி அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். இந்த நூலில் ஆசிரியர் எழுதியுள்ள 7 மணி கட்டுரையும் இதனை மிக்க நன்னூலே என நவிலும் புலமை காட்டும் நயமான மேற்கள் பாமரர்க்கும் என்னும் நடையாலே எனினும் பாய்ந்து மின்னுகின்ற கருத்துக்கள் சிந்தனைகள் வன்னூலே என கூறும் சுருங்க சொன்னால் வரவேற்ற படிப்பதற்கு பொன்னூல்தானே. அதாவது செய்யுள் வடிவத்திலே இப்பொழுதெல்லாம் பலரும் எழுதுவதற்கு தயங்குகின்றார்கள். ஆனால் முன்னுரை என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது அக்காலத்திலே மிகச் சிறப்பாக அவர்கள் செய்யுள் வடிவத்திலேயே அதனை தந்திருக்கின்றார்கள். ஒரு நூல் என்றால் அது எப்படி இருக்கின்றது என்பதை அந்த முன்னுரையில் பார்க்கும் பொழுதே நம்மால் தெரிந்து கொள்ளலாம். முன்னுரையிலே அவர் வைக்கக்கூடிய கட்டுரை என்னவென்று நான் சொல்கின்றேன். மனோன்மணி ஆசிரியர். மனோன்மணி ஆசிரியர் என்றவுடன் நமக்கு நினைவிற்கு வருவது சுந்தரம் பிள்ளை. உடனே சுந்தரம் பிள்ளை நினைவிற்கு வருவார். அவருடைய அந்த நாட்டுப்பற்று, அவருடைய ஆங்கில புலமை, அவற்றை மனதில் கொண்டவராக முதல் கட்டுரையை வடிக்கின்றார். மனோன்மணி ஆசிரியரின் நாட்டுப்பற்றும் ஆங்கில புலமையும் என்ற ஒரு தலைப்பிலே அவர் கட்டுரையினை எழுதியிருக்கின்றார். இதிலே அவர் கொண்டு வருகின்ற கருத்துக்கள், முக்கியமான கருத்துக்களை நான் உங்களிடம் பகிர இருக்கின்றேன். அதாவது முதலிலே சமயத்தை வைத்து துவங்குகின்றார். அவர் எழுதிய காலகட்டத்தை வைத்து பார்க்கும் பொழுது அவர் கூறுகின்றார், 85 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட இந்த மனோன்மணிய நாடகமானது என்று துவங்குகின்றார். அப்பொழுது ஒரு ஆசிரியர் எழுதிய காலகட்டத்தை வைத்து நாம் இதனை பார்க்க வேண்டும். அப்போ அந்த நாடகத்தினுடைய துவக்கத்திலே சமயத்தை அறிமுகப்படுத்துகின்றார். அக்காலகட்டத்தில் சமணம் பௌத்தம் எல்லாம் மேலோங்கி இருந்த காலகட்டம், அதற்காக சைவம் வைணவம் இரண்டும் இணைந்திருந்த ஒரு காலகட்டம் என்று அதனை அறிமுகப்படுத்தி அடுத்தார் போன்று அவர் பேசக்கூடியது மனோன்மணி நாடகத்தை பற்றி. சைவம் வைணவத்தினுடைய ஒரு இணைப்பு பாலத்தை அவர் கொண்டு வந்து விட்டு பிறகு அவர் சொல்லுகின்றார், முத்தாய்ப்பாக முத்தமிழ் என்று சொல்லக்கூடியது இயல் இசை நாடகம் என்ற 3. ஆனால் இவர் சற்றே வித்தியாசமான முறையிலே சொல்லுகின்றார், இயல் இசை நாடகத்தோடு கூத்தையும் சேர்த்து கொள்ளலாம், அந்த கூத்து முத்தமிழ் முழுத்தமிழாக மாறுகின்றது என்று கூறுகின்றார். முத்தமிழை சிலப்பதிகாரம் என்று நாம் முத்தமிழ் என்றவுடன் நமக்கு சிலப்பதிகாரம் நினைவிற்கு வரும், கம்பராமாயணம் நினைவிற்கு வரும். இவ்விடத்திலே அவர் மனோன்மணி நாடகத்தையும் குறிப்பிடுகின்றார். மனோன்மணி நாடகத்திலே அந்த அளவிற்கு மிகவும் சிறப்பான உரையாடல்கள், அந்த இயல் அமைந்திருக்கின்றது, அதிலே நாடக பாங்கு அமைந்திருக்கின்றது என்பதையெல்லாம் அவர் குறிப்பிட்டு பேசுகின்றார். அது மட்டுமல்லாது
இந்த நாடகமானது முதல் முதலாக தமிழிலே வந்தபோது நாடகங்கள் இல்லை. அப்பொழுது நாடக வறட்சி ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த நாடகமானது எழும்பிய பிறகு நாடக வளர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது என்பதை குறிப்பிடுகின்றார். இப்படி நாடக வறட்சிக்கும் வளர்ச்சிக்கும் அவர் வேறுபாட்டினை காட்டி மனோன்மணிய நாடகம் எந்த அளவிற்கு சிறப்பினை பெற்றிருக்கின்றது என்று கூறுகின்றார். சில நமக்கு தெரியாத தகவல்களை இவ்விடத்திலே தருகின்றார். ஏனால் 20 நிமிடங்கள் தான் இருக்கின்றன, அதனால் நான் சுருக்கமாக கூற வேண்டும். சில கட்டுரையிலே நமக்கு வரலாற்று ரீதியாக கேள்விப்பட்டதும் கேள்விப்பட்டதும் என்று சொல்லலாம், அத்தகைய தகவல்கள் மிக சிறப்பாக கொடுத்திருக்கின்றார். அதாவது சுந்தரம் பிள்ளையை பொறுத்த வரைக்கும் அவரை பற்றி நாம் அறிந்திருக்க மாட்டோம் பெரும்பாலும். ஆனால் அவருடைய வரலாற்றினை நாம் எடுத்து படிக்கும் பொழுது, எடுத்து படிப்பதற்கு பதிலாக இந்த கட்டுரையை படித்து விடலாம். இவருடைய தந்தையார் பெருமாள் பிள்ளை என்பவர். அவர் ஆலம்புழையை சேர்ந்தவர்கள், கேரள பகுதியிலே இருக்கக்கூடிய ஆலம்புழையை சேர்ந்தவர்கள். வியாபாரத்தின் நிமித்தமாக அங்கே பரம்பரை பரம்பரையாக இருந்தவர்களாம். ஆனால் தலைமுறை அவர்கள் அங்கே இருப்பதற்கு முன்னால் மதுரையை சேர்ந்தவர்களாக இருந்தார்களாம். அந்த மதுரையிலிருந்து அவ்விடத்திலிருந்தே நகர்ந்து ஆலம்புழைக்கு வியாபாரத்தின் நிமித்தமாக சென்றிருக்கின்றார்கள். அப்பொழுது பெருமாள் பிள்ளை தன்னுடைய மகனுக்கு பல தமிழ் நூல்களையும் தமிழ் பாடல்களையும் கற்றுக்கொண்டே இருப்பாராம். அதாவது அவரை பச்சை தமிழர்கள் என்றே சொல்கின்றார்கள். ஏனென்றால் கேரள பகுதிக்கு போய்விட்டார்களே என்று நமக்கு நினைக்க தோன்றும். அதனால் பீசரி கூறும்பொழுது அவர்களை பச்சை தமிழர்கள் என்று கூறுகின்றார். அப்படி சுந்தரம் பிள்ளை வளர்க்கப்பட்டிருக்கின்றார். அது மட்டும் கிடையாது, அவருக்கு சுந்தரம் என்று பெயர் வருவதற்கான காரணம் என்ன, மதுரையிலே இருக்கக்கூடிய சொக்கநாதர் தான் அவருடைய குலதெய்வம். சொக்கநாதருக்கு மற்றொரு பெயர் சோமசுந்தரர் என்ற ஒரு வடமொழி பெயர் இருக்கின்றது. அதிலிருந்து சுந்தரர் என்ற பெயரினை எடுத்து ஆண்டிருக்கின்றார்கள், சுந்தரர் என்று சுருக்கமாக வைத்திருக்கின்றார்கள் என்பதையும் அவர் குறிப்பிட்டு செல்கின்றார். அப்படி கூறுவதோடு மட்டுமல்லாமல், மனோன்மணிய நாடகம் எழுதிய அந்த சுந்தரம் பிள்ளையை பற்றி கூறுவதோடு மட்டுமல்லாமல், மனோன்மணிய நாடகத்தை அடுத்தார் போன்று அவர் பேசுகின்றார். மனோன்மணிய நாடகத்திலே பலவிதமான கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. ஆனால் முக்கியமான கருத்துக்கள் என்று சொல்லும் பார்க்கும் பொழுது அவர் ஷேக்ஸ்பியர் நாடகங்களை படித்திருக்கிறார் என்று நமக்கு நன்றாக தெரியும். தமிழறிஞர்கள் தமிழறிஞர்கள் என்றாலே அந்த காலத்திலே ஆங்கிலத்திலும் தமிழிலும் புலமை உடையவர்களாகத்தான் திகழ்ந்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் சிறந்த அறிஞர்களாக திகழ்ந்தார்கள். அதனால் மனோன்மணிய நாடகத்தை எடுத்து படித்தவர்கள் ஷேக்ஸ்பியருடைய நாடகங்களை சுந்தரம் பிள்ளை எடுத்து படித்திருக்கிறார் என்பதை பல கட்டங்களில் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது என்று கூறுகின்றார். அது மட்டுமல்லாது, அந்த மனோன்மணிய நாடகம் சிறப்பாக இருந்தது, 1891 மிகவும் சிறப்பு பெற்று விளங்கியது என்று சொல்லுகின்றார். அதற்கான சான்று என்ன என்று நமக்கு தோன்றும். ஆம், அக்காலகட்டத்தில் இருந்த அந்த கல்வி கூடங்களில் எல்லாம் கல்லூரிகளில் எல்லாம் பாடப்பகுதியாக மனோன்மணிய நாடகத்தை வைத்தார்களாம். ஆனால் அதற்கு அடுத்த ஆண்டிலே ஒரு நாடகமானது அரங்கேறியது, கமலாம்பாள் சரித்திரம், ராமையர் எழுதியது. இது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. ஆனாலும் கூட மனோன்மணிய நாடகத்திற்கு ஈடு இணை வேறு ஒன்றுமே கிடையாது என்று அறிஞர்கள் எல்லோரும் ஆராய்ந்து அதன் பிறகு ஒரு முடிவுக்கு வந்து பாடப்பகுதியாக வைத்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. கேட்டுவிட்டு சுந்தரம் பிள்ளை ஒரு கடிதம் எழுதுகின்றாராம் உவே சுவாமிநாதையருக்கு. இவையெல்லாம் தெரிந்தும் தெரியாததுமாக இருக்கக்கூடிய தகவல்கள், அதற்காக உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். பீசரி சொல்லுகின்றார், உவே சுவாமிநாதையருக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றாராம். அப்படி எழுதும் பொழுது உவே சுவாமிநாதையர் சொல்லுகின்றாராம், அதில் இருக்கக்கூடிய சில சின்ன சின்ன தவறுகளை திருத்திவிட்டு அதன் பிறகு அந்த நாடகத்தினுடைய தனி சிறப்பினை அவர் பாராட்டி எழுதுகின்றாராம் உவே சுவாமிநாதையர். அது மட்டுமல்லாது, மூன்று விதமான மறுமலர்ச்சி ஏற்பட்ட காலகட்டம் அது. உவே சுவாமிநாதையருடைய எழுத்துக்கள் எல்லாம் மிகுந்த மறுமலர்ச்சியை தந்தன. இரண்டாவது, பாரதியாருடைய பாடல்கள் சிறந்த மறுமலர்ச்சியை தந்தன. மூன்றாவது, வேவேசு ஐயருடைய பாடல்களும் மறுமலர்ச்சியை தந்ததாக இருந்தது. ஆனால் இந்த மூன்று மறுமலர்ச்சிக்கும் நடுப்படையாக வித்தாக அமைந்துதான் இந்த மனோன்மணி நாடகம் என்பதை அறுதியிட்டு கூறுகின்றார். அது எப்படி ஒரு அடிப்படையாக வித்தாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லி நமக்கு தோன்றும். உடனேயே நமக்கு மனதில் கேள்விக்குறி எழும்போதே அடுத்த வரியில் அதற்கு விளக்கத்தை தந்து விடுகின்றார். அதாவது உவே சுவாமிநாதையர் பழமைக்கு பேர் போனவர். இங்கே பாரதியாரை எடுத்துக்கொள்ளுங்கள், புதுமையினுடைய மறுமலர்ச்சிக்கு பேர் போனவர். அங்கே பழமைக்கும் புதுமைக்கும் ஒரு பெரும் பாலமாக மனோன்மணிய நாடகமானது விளங்குகின்றது. அதை எடுத்து படிப்பவர்களுக்கு மட்டும்தான் அதனுடைய அருமை பெருமையானது தெரியும் என்று குறிப்பிடுகின்றார். அது மட்டும் கிடையாது, இந்த ஷேக்ஸ்பியருடைய நாடகத்தை அவர் பல இடங்களில் படித்திருக்கிறார் என்ற ஒரு
வார்த்தையானது, அந்த வாக்கியமானது எங்கே தென்படுகிறது என்றால், சுதந்திரம் அவர்களுக்கு உயிர், சுவாசம் மற்றன்று என்று அவர் ஒரு இடத்திலே மனோன்மணிய நாடகத்திலே குறிப்பிடுகின்றார். அதுதான் லிபர்டி இஸ் த பிரெத் ஆஃப் நாஸ்ட்ரில்ஸ் என்று சொல்லுவோம். அப்படி ஆங்கிலம் அறிஞ்சவர்கள் அவர் எந்த அளவிற்கு அழுத்தமாக அதனை அந்த வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி இருக்கின்றார், மொழிபெயர்த்து இருக்கின்றார் என்று நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை கூறுகின்றார். அது மட்டுமல்ல, தமிழை எடுத்துக்கொண்டால் இயற்கை பானலத்தையும் அவர் பல இடங்களிலே மறக்கவில்லை. மனோன்மணிய நாடகத்தை எழுதும் பொழுது இப்படி அவருடைய அறிவு திறம் தென்படுகின்றது, புலமை திறம் தென்படுகின்றது, அவருடைய சாதுரியம் தென்படுகின்றது, அந்த சக்தி உள்ளொளி அனைத்தும் தென்படுவதாக முத்தாய்ப்பாக அனைத்தையும் எடுத்து கூறுகின்றார். பி ஸ்ரீ மனோன்மணிய நாடகத்தை பற்றி ஆசிரியரை பற்றி கூறுகின்றார், ஆசிரியருடைய தந்தையை பற்றி கூறி செல்கின்றார், நாடகத்தினுடைய மூன்று விதமான பாத்திரங்களை அவர் முக்கியமாக சொல்கின்றார். ஜீவகனுடைய அந்த உரையாடல்கள் அது தேசப்பற்றினை காட்டுவதாக இருக்கின்றதாம். பாண்டியனுடைய அந்த பெருமையை பற்றி பேசும் பொழுது இன்னும் பழம் பெருமையை பேசிக் கொண்டிருக்காரே, பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய பெருமையை பேசாதே என்று பாண்டியனை தூண்டுகின்றார்களாம் நாட்டுப்பற்றுக்காக. அப்படிப்பட்ட உரையாடலானது ஒரு தேசபக்தியை வளர்க்கின்றது என்று சொல்வதை விட இவர் ஒரு வார்த்தையை கூறுகின்றார், ஒருவனுக்கு மத வெறியை ஏற்படுத்தினால் எப்படி இருக்குமோ அதே போன்று ஒரு வெறியை ஏற்படுத்துகின்றார் சுந்தரம் பிள்ளை மனோன்மணிய நாடகத்திலே என்ற ஒரு வார்த்தையினை வைக்கின்றார். அந்த அளவிற்கு அவர்களுக்குள்ளே ஒரு உள்ளொளியை, அதாவது பவர் அண்ட் இன்ஸ்பிரேஷன் என்று கூறுகின்றார். அத்தகைய இரண்டு விதமான பண்பானது ஒரு நாடகத்திற்கு கட்டாயம் தேவை. அத்தகைய ஒரு பண்பு நலனோடு இந்த மனோன்மணிய நாடகத்தை நடத்தி செல்கின்றார் என்று கூறுகின்றார். இரண்டாவது கட்டுரைக்கு வரலாம். ஏனென்றால் ஒரு கட்டுரையை எடுத்துக்கொண்டால் அதை இரண்டு மணி நேரமே பேசிக் கொண்டிருக்கலாம். அந்த அளவிற்கு அவருடைய கருத்து செறிவு அமைந்திருக்கின்றது, கருத்துக்கள் நிரம்பி இருக்கின்றன. இப்பொழுதுதான் நேரத்தை பார்த்தேன். கம்பெனியில் ஆழ்வார்கள் சொல்லி இரண்டாவது அவருடைய கட்டுரையானது இந்த புத்தகத்தினுடைய தலைப்பிற்கு ஏற்றார் போன்று அமைந்திருக்கக்கூடிய ஒன்று. கட்டுரையினுடைய இறுதி பகுதியில் இரண்டு பத்தியிலே அதனுடைய ஒரு விளக்கத்தை தருகின்றார். அதாவது அக்கால கட்டத்தில் அடிக்கடி சொல்வது உண்டு, எனது தாயார் எல்லாம் அவ்வாறு கூறி வளர்த்தார்கள், ஒரு வார்த்தையை சொன்னால் ஒரு பேச்சினை பேசும் பொழுது பாசம், அன்பு, காதல் என்று வீரம் என்றெல்லாம் நாம் அந்த வார்த்தையினுடைய ஜாலங்களை அடுக்கிக் கொண்டே சொல்வோம். அதற்கு பேர் தான் ஒக்காபிலரி என்று இல்லையா? அதே போன்றுதான் இந்த இடத்திலே கம்பனில் ஆழ்வார்கள் சாயல் என்று அந்த சாயல் அப்படின்னு ஒரு பெயரை எதற்காக வைத்திருக்கின்றார் என்று தோன்றியது எனக்கும். அப்பொழுதுதான் அவர் அதற்கான விளக்கத்தை தருகின்றார். அதாவது கம்பராமாயணத்திலே பலவிதமான பாடல்கள் இருக்கின்றன, ஆழ்வார்களையெல்லாம் படித்துவிட்டுதான் கம்பனும் இதனை எழுதியிருக்கின்றார் என்று தெரிகின்றது. ராமானுஜருடைய கொள்கையெல்லாம் பார்த்துவிட்டுதான் கம்பன் இதிலே ஊறி திளைத்திருக்கின்றான் என்று தெரிகின்றது என்று பல கட்டங்களை அவர் சுட்டி காட்டுகின்றார். அதிலும் முக்கியமாக சொல்ல போனால் குலசேகர ஆழ்வாருடைய ராம பக்தி எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று. ராம 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 சீத வாசுதேவ பக்தி முக்தி தாரகம் என்று அந்த பக்தியை முக்தியாக பாடக்கூடிய ஒரு தாரக மந்திரமாக இருக்கக்கூடியதுதான் இந்த ராம பக்தி என்பது. அதை பார்த்தும் குலசேகர ஆழ்வாருடைய பல பாடல்களை பார்த்து பாசுரங்களை பார்த்து கம்பன் பல இடங்களிலே வைக்கின்றார் என்று கூறுகின்றார். இப்படி சாயல் என்று சொல்லும் பொழுது ஒரு சாதாரண நிழல் என்று மட்டும் படியவில்லையா? சைவத்திலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார் கம்பன். ஆனாலும் கூட வைணவத்திலே ஊறி திளைத்திருக்கின்றார். ஏனென்றால் அவருடைய ராம அவதார கதை ராம பக்தியின் காரணமாக என்று அவர் கூறுகின்றார். அவர் சொல்லும் பொழுது இந்த சாயல் என்ற வார்த்தைக்கு சாயைக்கு நிழல்னு பேர் இல்லையா? எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று. ஆனாலும் இதற்கு பலவிதமான வார்த்தைகளை பிரயோகப்படுத்துகின்றார். சாய்வு, இணைப்பு, நுணுக்கம், அழகு, நிறம், மேனி, ஒப்பு, சார்பு, மேம்பாடு என்றெல்லாம் பொருள்பட பலவிதமான வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார். அதிலும் அவர் சொல்லும் பொழுது கம்பராமாயணத்திலே சிவநேச செல்வர்களுடைய அந்த சாயை, சிவநேச செல்வர்கள் என்று சொல்வது சைவத்தை குறிப்பிடுகின்றார், சைவ சமய நாயன்மார்களை குறிப்பிடுகின்றார். நாயன்மார்களுடைய சாயலும் கொஞ்சம் கொஞ்சம் ஆங்காங்கே இருக்கின்றன, அவையெல்லாம் படிந்த நிழலாக இருக்கின்றன. ஆனால் நிழல் என்றால் எப்படி ஒரு உருவ பொம்மையை அப்படியே நிலைநாட்டியது போன்று இருக்குமோ அதே போன்று நிலைநாட்டியிருக்கின்றார் வைணவ சமயத்தை என்று அவர் குறிப்பிடுகின்றார். அது மட்டுமல்லாது அவர் நம்மாழ்வாரை பல இடங்களிலே படிக்கின்றார். நம்மாழ்வாரை படிக்கும் பொழுது அவர் சொல்றாராம், நம்மாழ்வார் அசுரங்கள் நமக்கே தெரியும், உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், துயரறு சுடரடி தொழுது எழு என் மனனே,
அப்படின்னு சொல்லி நம்மாழ்வார் பாடக்கூடிய அந்த பாசுரத்துல முதல் பாகம் முதல் பதிகமாக அமைந்திருக்கின்றது. அந்த பாசுரத்தை வாசித்த கம்பன் சும்மா விடுவானா? அவனும் பேசுகின்றான், அவன் பால் அடி விழுந்து அடைக்கலம் புகுவதே துயர் தீரும் வழி அப்படின்னு சொல்கின்றார். அங்கேயும் துயர் தீர்க்கக்கூடியது, இங்கேயும் துயர் தீர்க்கக்கூடியது என்ற இரண்டையும் அவர் ஒப்பிட்டு நாம் இப்பொழுது பேசுகின்றோம். கம்பேரிட்டிவ் ஸ்டடி இந்த இலக்கியத்தை பொறுத்தவரை, இந்த நூலை பொறுத்தவரை ஏழு விதமான கட்டுரைகளில் ஆறு கட்டுரைகளுமே ஒரு ஒப்பீட்டு இலக்கியமாகவே வைத்திருக்கின்றார் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு அவருடைய ஒப்பு நோக்கு அமைந்திருக்கின்றது. அதே மாதிரி கம்பராமாயணத்தில் ஆழ்வார்கள் சாயல் என்பது ஆழ்வார்களை மட்டும் பற்றி அவர் பேசவில்லை. நம்மாழ்வார், திருஞான சம்பந்தர் ரெண்டு பேரையும் எடுத்துக்கொண்டால் சைவத்தையும் வைணவத்தையும் கைகோர்த்து கொண்டு வளர்த்தார்கள். என்ன காரணத்துக்காக? சமணம் பௌத்தம் வந்துடக்கூடாதே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கூட அவர்கள் கைகோர்த்து இருந்தார்கள் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு சைவமும் வைணவமும் ஒன்றை ஒன்று கைகோர்த்து இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். அப்போ நம்மாழ்வார் பலவிதமான பாடல்களை பாடுகின்றார், பாசுரங்களை வைக்கின்றார். அதிலே அவர் சொல்றார், கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ அப்படின்னு சொல்லுகின்றார். அதை பார்த்துவிட்ட கம்பன் அவன் சொல்லுகின்றான், முன்னோர் மொழி பொருளே அன்றி அவர் மொழியும் பொன்னே போல் என்று கூறுகின்றார். முன்னர் சொல்ல அந்த சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் ஒரு பொன் மாதிரி இருக்கக்கூடிய வாக்கியங்கள், அவற்றை நாம் கடைபிடித்து வாழ வேண்டும் என்று அவர் ஒரு கட்டத்தில் குறிப்பிடுகின்றார். இப்படி பல அவதாரங்களை, பல பிறவிகள், அதாவது கண்ணன் பிறவியாக இருந்தாலும் சரி, நரசிம்ம பிறவி அவதாரமாக இருந்தாலும் சரி, பல அவதாரங்களை பெருமாள் எடுத்தாலும் கூட எல்லா அவதாரங்களையுமே கம்பன் பார்க்கக்கூடிய பார்வை ராமாவதார பார்வை மட்டும்தான் என்பதை அவர் வலியுறுத்தி பேசுகின்றார். அதே போன்று நம்மாழ்வார் குறிப்பிட்ட, நன்னஞ்சே நம்பெருமான் நமக்கருள் செய்வானோ அப்படின்னு சொல்ற, அப்படி சொல்லும் பொழுது அதற்கு ஈடு இணையாக இவரும் குறிப்பிடுகின்றாராம் கம்பன். அப்படி ஒரு நம்பிக்கை கம்பனுடைய மனதிலே வருகின்றது, நம்மாழ்வாருக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கின்றது. அதே மாதிரி நம்மாழ்வாருடைய சீடரை எடுத்துக்கொண்டுங்கள், மதுரகவி ஆழ்வார். மதுரகவி ஆழ்வார் தேடி தேடி சென்று நல்ல ஒரு குருவை கண்டுபிடித்தார். எந்த ஒரு காரணமாக இருந்தாலும், ஒரு வாக்கியமாக இருந்தாலும், ஒரு குருவை வைத்துக் கொண்டு நாம் அதை படிக்க வேண்டும் என்பது முன்னோர் சொல்லி இருக்கின்றார்கள். அதே போன்று இவரும் குருவை அவர் சொல்லுகின்றார். மதுரகவி ஆழ்வார் விட்டு செல்லவில்லை. அவரும் ஒரு பாசுரத்தில் சொல்லும் பொழுது அன்னையாய் அத்தனாய் என்னும் என்று அவர் சொல்லுகின்றார். மதுரகவி ஆழ்வார் தன்னுடைய குருவை சொல்றார். அப்படி சொல்லும் பொழுது இந்த இடத்திலே கம்பனும் சொல்லுகின்றார், சீதை அனுமான பார்த்து வாழ்த்துறாளாம் அந்த கட்டத்துல, அம்மையாய் அப்பனாய் அத்தனை அருளின் வாழ்வே, அதே வார்த்தைகள் அதே சொற்கள் பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அப்படி பார்க்கும் பொழுது அவருடைய அந்த ஒப்பு நோக்கு என்பது நாம் தமிழிலே பல கட்டுரைகளை எடுத்துக்கொண்டால் இனிமை இருக்கின்றது, எளிமை இருக்கின்றது, தமிழ் நடை சிறப்பாக இருக்கின்றது என்றெல்லாம் சொல்லலாம். ஆனால் இவ்விடத்திலே அந்த ஒப்பு நோக்கு, அவருடைய ஒவ்வொரு விதமான பார்வை, அவர் பல இடங்களிலே ஆங்கில கவிஞர் ஷேக்ஸ்பியரையும் குறிப்பிடுகின்றார், பல இடங்களிலே நம்மாழ்வாரை சொல்கின்றார், திருஞான சம்பந்தரை சொல்கின்றார், அப்பரை சொல்கின்றார். இப்படி அடுக்கடுக்காக அவர் சொல்லிக்கொண்டே போகின்றார். அவருடைய அடுத்த கட்டுரையை நாம் எடுத்துக்கொண்டால் வள்ளுவரும் சாக்ரட்டீஸும். இந்த வள்ளுவரும் சாக்ரட்டீஸும் பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அதை ஒரு சிறு கதை போன்றே சொல்லலாம். அதுதான் அவருடைய பாங்கு, அதாவது அவர் சொல்லக்கூடிய பாணி என்று சொல்லுவோம். பீசணியுடைய பாணியே முதலில் ஒரு கதையோடு துவங்குவாராம். எதையுமே ஒரு பேச்சாக இருந்தால் உடனே வணக்கம் என்று துவங்கிவிட்டு நாம் ஏதாவது கருத்திற்குள் சென்றால் யாருமே கவனிக்க மாட்டார்கள். ஆனால் ஒரு கதையோடு துவங்கும் பொழுது எல்லா குழந்தைகளும் எல்லா வயதினருமே கதை கேட்பதற்கு ஆர்வம் உடையவர்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல வள்ளுவரும் சாக்ரட்டீஸுங்கும் போது பெரிய ஒரு ஆராய்ச்சி கட்டுரையாக இருக்குமோ என்ற எண்ணத்தில் அதை புரட்டினால் அதை ஒரு கதையாக துவங்குகின்றார். அதை மூடி வைக்கவே முடியாது. அந்த அளவிற்கு அதனுடைய அந்த கதை பாங்கு, அந்த தமிழ் நடை நம்மை இழுத்து செல்கின்றது, அவரோடு நம்மளை இழுத்து செல்கின்றது. சாக்ரட்டீஸோட கொள்கையை அவர் சொல்கின்றார், வேறொன்றும் இல்லை. அந்த காலத்துல சாக்ரட்டீஸோடைய கொள்கையை வந்து ஒரு கதை போன்று, சூரிய பகவானை வழிபடக்கூடியவர்கள் அங்க டெல்பி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கின்றது, சூரியனுக்கு அந்த கோயில் இருக்கின்றது அவ்விடத்தில். அந்த இடத்திலே இருக்கக்கூடிய கோயில்ல பெண் ஒருத்தி கும்பிட்டு கொண்டிருக்கின்றாள். அவளிடம் அந்த ஒரு சக்தியானது இறங்குகின்றது. அப்பொழுதும் அவர்கள் மிகுந்த நம்பிக்கை உடையவர்களாக திகழ்ந்தீர்கள், தெய்வ நம்பிக்கை உடையவர்களாக திகழ்ந்திருக்கின்றார்கள். அப்படி பார்க்கும் பொழுது அந்த பெண்ணிற்குள் இறங்கிய சக்தியிடம் வந்து பொதுமக்கள் கேட்கின்றார்களாம், எங்களுடைய ஊரில் சிறந்த அறிவாளி யார் என்று கேட்கின்றார்களாம். அதற்கு ஒரு பதில் வருகின்றதாம், உங்களுடைய ஊரிலே அறிவாளி சாக்ரட்டீஸ் என்ற ஒரு பதில் வருகின்றதாம். மிகவும் ஆச்சரியமாக ஒருவருக்கொருவர் பார்த்துக் கொள்கின்றார்கள். இந்த கதையை பார்க்கும் பொழுது ஏதோ இதற்காக புனைந்திருப்பார்களோ என்று நமக்கு தோன்றும். ஆனால் அதற்கும் ஒரு வரலாற்று சான்று அவர் தருகின்றார்.
இந்த கதையினை பிளாட்டோ அவர் தன்னுடைய எழுத்துக்களிலே கதை வடிவம் கொடுத்து எழுதியிருக்கின்றார். சாக்ரட்டிஸுடைய கொள்கை அத்தகையது, அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் ஒவ்வொரு தனி மனிதனுமே தன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இது தெரியுமா அது தெரியுமா என்று கேட்டால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையோடு இதை பொருத்தி பார்த்து விடலாம். நிச்சயமாக நான் எல்லாவற்றையும் அறிவேன் என்று கூறிவிடலாம். ஆனால் அப்படி கூறாமல் நான் எதையும் அறியோம் என்று சொல்லக்கூடியவர்கள் மிகவும் குறைவு. யார் ஒருவர் தன்னுடைய அறியாமையை அறிந்து அறியவில்லை என்று சொல்லுகின்றார்களோ அவர்கள்தான் சிறந்த அறிவாளி என்று சாக்ரட்டிஸ் சொல்கின்றார். அப்படிப்பட்ட அறிவாளியாக சாக்ரட்டிஸ் விளங்கி இருக்கின்றார். அது மட்டுமல்ல, சாக்ரட்டிஸையும் இந்த இடத்திலே வள்ளுவரையும் அவர் இணைத்து பார்க்கின்றார். வள்ளுவரும் ஒரு கட்டத்திலே சொல்லுகின்றார் அறியாமையை பற்றி பேசும்பொழுது, அறிதொரும் அறியாமை கண்டற்றால் என்று சொல்லுகின்றார். எவன் ஒருவன் தன்னுடைய அறியாமையை புரிந்து கொள்கின்றானோ அவன்தான் சிறந்த அறிவாளி என்று சொல்லுகின்றார்கள். ஏனென்றால் எல்லோருமே எல்லாமே தெரியும் என்றுதான் கேட்டிருக்கின்றோம். அதற்கு மிகவும் எதிர்மறையாக செயல்படக்கூடியவர்கள். அதே போன்று சாக்ரட்டிஸ் தன்னுடைய கொள்கைக்காக தன்னுடைய காலகட்டத்திலே இறுதி காலகட்டத்திலே சிறைவாசம் இருந்தார், மரணத்தை தழுவினார். இதெல்லாம் மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஆனால் திருவள்ளுவரை அவர் அந்த இடத்திலே ஒப்பிட்டு சொல்லும் பொழுது சாக்ரட்டிஸ் எந்த அளவிற்கு வறுமையோடு இருந்திருக்கின்றார், ஆனால் திருவள்ளுவருடைய கருத்தும் சாக்ரட்டிஸுடைய கருத்தும் சாக்ரட்டிஸுடைய கொள்கையும் திருவள்ளுவருடைய கொள்கையும் ஒன்று போன்று இருக்கின்றது என்று சொல்கின்றார். இவருடைய காலகட்டத்தை மிகவும் தைரியமாக பேசுகின்றார். இப்பொழுதெல்லாம் நம்முடைய பிஹெச்டி தீசிஸ் என்று எடுத்துக்கொண்டால் காலகட்டத்தை நிர்ணயிக்க பயப்படுகின்றோம். ஆனால் அவர் அவ்வாறு சொல்லல, தைரியமாக சொல்லுகின்றார். சாக்ரட்டிஸ் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாலே வாழ்ந்தவர், 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் என்று சொல்லுகின்றார். இவர் கிறிஸ்து பிறப்பதற்கு பின்னால் 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லுகின்றார் திருவள்ளுவரை. அப்படி அந்த அளவிற்கு திருவள்ளுவருடைய காலத்திற்கு முன்னதாக சாக்ரட்டிஸ் வாழ்ந்து விட்டார் என்ற ஒரு கருத்தினை அவர் வலியுறுத்தி பேசுகின்றார், தைரியமாக பேசுகின்றார். அதுதான் மிகவும் மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது. அதற்கான சான்றுகளை பிளாட்டோவுடைய கதையை பாருங்கள் என்று கூட அவர் எழுதியிருக்கின்றார். அந்த அளவிற்கு சாக்ரட்டிஸை இந்த இடத்திலே கூறுகின்றார். அது மட்டுமல்லாது திருவள்ளுவரும் பல இடங்களிலே அவரை பார்த்தால் அவர் இவருக்கு வறுமையெல்லாம் கிடையாது, ஆனால் சாக்ரட்டிஸ்க்கு வறுமை அப்படி என்ற அப்படிப்பட்ட ஒரு ஒப்பீடையும் இவர் செய்கின்றார். அது மட்டுமல்லாது இதனை பற்றி டாக்டர் கால்டுவெல், வையாபுரி பிள்ளை போன்றவர்கள் எல்லோரும் பல மேற்கோள்கள் காட்டியிருக்கின்றார்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார். மேலும் அவர் சொல்லும் பொழுது வையாபுரி பிள்ளை தன்னுடைய நூலிலே முன்னுரையிலேயே அவர் திருவள்ளுவரை பற்றியும் சாக்ரட்டிஸை பற்றியும் ஒரு சில கருத்துக்களையும் குறிப்பிடுகின்றார் என்பதையும் அவர் குறிப்பிட்டு செல்கின்றார். இப்படி 3வது கட்டுரை நம்மளை இழுத்து செல்கின்றது. அடுத்தார் போன்று 4வது ராமானுஜர் நெறி என்பது. ராமானுஜர் நெறியிலே வேண்டாம், ராமானுஜர் என்றவுடன் அந்த வைணவ சமயத்தை பற்றியும் வைணவத்தினுடைய அடிப்படை கொள்கைகள், விசிஷ்டாத்வைதத்தினுடைய தத்துவங்கள், வேதாந்த கருத்துக்கள் அனைத்தையும் சொல்லுகின்றார். ஆனால் இவர் முத்தாய்ப்பாக சொல்லக்கூடிய கட்டுரையிலே முத்தாய்ப்பாக சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது அவர் ராமானுஜரை பற்றி சொல்லும் பொழுது அவர் சமுதாயத்திலே அனைத்து விதமான சாதியினரும் ஒன்று சேர வேண்டும், அனைத்து விதமானோரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற ஒரு கொள்கையினை கொண்டிருந்தார் என்பதை அவர் அடித்து பேசுகின்றார். அதாவது பின்னர் வந்த காந்தியடிகள் எல்லோரும் பலவிதமான கருத்துக்களை, அதாவது காந்தியடிகள் அண்மையில் செய்த புரட்சி அப்படின்னு சொல்லி சீர்திருத்தம், ஆலய பிரவேசம் இல்லையா, அந்த ஆலய பிரவேசத்துக்கு முன்னாலெல்லாம் ராமானுஜர் அவற்றையெல்லாம் செய்து முடித்து விட்டார். அதனால் சில வேறு கீழான குலத்தவர்கள் என்று நினைக்கக்கூடியவர்களை எல்லாம் திருக்குலத்தார் என்ற ஒரு பெயரை சூட்டி அழைத்து அவர்களை கோயிலுக்குள் அழைத்து வந்து செய்த புரட்சி பலவிதமான கருத்துக்களை கொண்டதாக இருக்கின்றது. அத்தகைய ராமானுஜர் மிகவும் சிறப்பிற்குரியவராக இவ்விடத்திலே இருக்கின்றார். அது மட்டுமல்ல, ராமானுஜரை பொறுத்தவரை வைணவர்களை மட்டும் அவர் ஆதரிக்கவில்லை, சாதி வேறுபாடு இல்லாமல் சமய வேறுபாடு இல்லாமல் சமணர்களையும் பௌத்தர்களையும் மகேந்திர பல்லவன் அவனை அத்தகைய அரசனையும் அவர் மிகவும் சிறப்பாக ஆட்கொண்டு வைணவ சமயத்தை பல இடங்களிலே பரப்பி வந்தார். இரகசியமான வார்த்தை என்று ஓம் நமோ நாராயணாய என்ற வார்த்தையினை சொல்லி அனைவரையும் கூற வைத்த ஒரு பெருமைக்குரியவராக ராமானுஜரை இவ்விடத்திலே காட்டுகின்றார் அவர். அது மட்டுமல்ல, பல பேர் இதிலே கூறுவார்கள், அதாவது 8 விதமான வார்த்தைகள் என்று சொல்லிவிட்டு ஓம் நமோ நாராயணா எந்த இடத்திலேயோ 8 விதமான வார்த்தை, ஆனால் இறுதியில் இருக்கக்கூடிய எழுத்தினை சொல்ல மறந்து விடுவார்கள். ஓம் நமோ நாராயணாய என்று சொல்ல வேண்டும்.
அப்படிப்பட்டதுதான் எட்டு விதமான எழுத்துக்களை கொண்டது இந்த வைணவ சமயம் என்று அவர் குறிப்பிடுகின்றார். அடுத்தது உண்மையே அழகு என்ற ஒன்றினை வைக்கின்றார். உண்மையே அழகு என்ற ஒன்றிலே அவர் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, உண்மையான பரம்பொருள், உண்மையான தெய்வம் யாரு அப்படின்னு சொல்லி அவர்கள் தேடுகின்றார்கள். தேடக்கூடியவர்கள் மூவர், பொய்கியாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், ஒருவரையொருவர் யார் என்று தெரியாது. அந்த கதையெல்லாம் நமக்கு தெரிந்ததுதான். அந்த கதையையும் ஒரு பத்தியில் மட்டும் சொல்லிவிட்டு அவர் அந்த உண்மையான பரம்பொருளை எந்த இடத்திலேயே தேடுகின்றார் தெரியுமா? சொல்லுகின்றார். திருக்கண்டேன் இறுதியிலே பாடக்கூடிய பேயாழ்வார் சொல்றாராம், திருக்கண்டேன் பொன் மேனி கண்டேன், திகழும் மரக்கண் அணி நிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன் ஆழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என்னாழி வண்ணன்பால் என்று அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்த அளவிற்கு பொய்கை பூதம் பேய் மூன்று ஆழ்வார்களுமே ஒருவரையொருவர் தெரியாமல் ஒரே இடைக்கழியில் சந்தித்துக் கொண்டு அவர்கள் மூன்று பேரும் அந்த இடத்திலே நிற்கும் பொழுது நான்காமராக வந்து நெருக்கி கொண்டிருக்கின்றாரே, அத்தகையவர் தான் மிகவும் சிறந்த உண்மை நெறியை தரக்கூடியவர், உண்மை பொருளை பரம்பொருளாக நமக்கு அருளக்கூடியவர் அந்த இறைவன், அந்த பெருமாள் என்ற ஒரு வார்த்தையினை அவர் இந்த இடத்திலே வைக்கின்றார். அது மட்டுமல்ல, பலவிதமான தீபங்கள் இவர்கள் ஏற்றுகின்றார்கள். அதுவும் நமக்கு தெரிந்ததுதான், அன்பே தகழியா, வையம் தகழியா என்று பலவிதமான தீபங்களை ஏற்றி ஒளிவிளக்கினை நமக்கு அளிக்கின்றார்கள் என்று சொல்லலாம். அடுத்ததாக நாடோடி புகழேந்திகள், அதாவது இவர் நாட்டுப்புற கருத்துக்கள் பலவற்றையும் சொல்வதிலே விட்டுவிடவில்லை. ஏனென்றால் பல ஒப்பீட்டு இலக்கியங்களை எல்லாம் காட்டிவிட்டு நாட்டுப்புற இலக்கியத்தையும் இவ்விடத்திலே கூறுகின்றார். நாட்டுப்புற இலக்கியம்னா அந்த காலத்துல உடனே நாம் சொல்லக்கூடிய இப்பொழுது இருக்கக்கூடிய பலவிதமான விழாக்களை பற்றி எல்லாம் நாம் பேசுவோம். அது மட்டுமல்ல, காலட்சேபம் என்று இருக்கின்றது இல்லையா, காலட்சேபம் அவை எல்லாமே இந்த நாடோடி பாட்டுகளிலே வரக்கூடியது. அத்தகைய நாடோடி பாட்டுகள் எல்லாவற்றையுமே பீசிறி இவ்விடத்திலே எடுத்து இயம்புகின்றார். அதாவது கர்ணனுடைய கதைகள், ராமனுடைய கதைகள் என்று பலவிதமான கதைகளை அவர்கள் நாடோடி எவ்வாறு பாடுவார்களோ அதே போன்று ஒரு ராகத்தோடு பாடக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்று நாடோடி புகழேந்திகள் என்று அவரை புகழ்ந்து பேசுகின்றார். அது மட்டுமல்லாது அவ்வை பெற்றால் ஆயிரம் பிள்ளை என்ற ஒன்று, அதுதான் இறுதி கட்டுரை. நான் நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது என்று நினைக்கின்றேன். அவ்வை பெற்றால் ஆயிரம் பிள்ளை என்பதிலே மிகவும் சுவாரஸ்யமாக கதையினை எடுத்து செல்கின்றார். நான் இறுதியிலே படித்த ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் தான் அந்த கதையினை உட்கார்ந்து படித்தேன். ஆனால் என்னால் புத்தகத்தை மூடி வைக்க முடியவில்லை, அந்த அளவிற்கு அதனுடைய சுவாரஸ்யம் அதிகமாக இருந்தது. அவையை பற்றி நமக்கு தெரியும், அதியமானோட சிறந்த நட்பு கொண்டிருந்தார் என்று, எப்படி அவர் வந்து தூது போனார் என்ற கதையெல்லாம் இலக்கியத்திலே நாம் படித்திருக்கின்றோம். ஆனாலும் எப்படி அவர் ஆயிரம் பிள்ளையை பெற்றார் என்ற பலவிதமான பாடல்களை பாடியிருக்கின்றார். அவர் கொண்டிருந்த நட்பு அப்படிப்பட்டது, பாரியோடு, காரியோடு கொண்டிருந்த நட்பு, சேரமன்னனோடு கொண்டிருந்த நட்பு, அப்புறம் சேரமன்னனுடைய புதல்விகளோடு எத்தகைய நட்பு கொண்டிருந்தார் ஔவையார் அப்படின்னு சொல்லி பலவிதமான, ஒரே ஔவை அந்த பாட்டியம்மாவை வைத்தே அவர் பலவிதமான கதைகளை அங்கே புனைந்து காட்டுகின்றார். இலக்கியத்தை முழு கதையாக நாலு விதமான கதைகள் என்றே சொல்லி இறுதி கட்டுரையை அவர் அமைத்திருக்கின்றார். அது கட்டுரை என்று சொல்வதை விட ஒரு ஐந்து கதைகளை அமைத்திருக்கின்றார் என்று சொல்லலாம். ஆனால் ஆயிரம் பிள்ளை என்று ஔவையாருக்கு எப்படி பேச முடியார் என்று பார்க்கும் பொழுது அவர் அவ்வளவு சங்கப்பாடுகளை பாடியிருக்கின்றார். அத்தகைய வாத்திச்சுடி என்றுதான் நமக்கு உடனே நினைவிற்கு தோன்றும். ஆனால் அது மட்டுமல்ல, எத்தனையோ விதமான பாடல்கள், தனக்கு யாரெல்லாம் விருந்து தந்தார்கள், அத்தகைய விருந்தினர்களை வரவேற்பது எப்படி, உபசரிப்பது எப்படி, தான் எத்தகைய அந்த காரியினுடைய புதல்விகளிடம் விருந்து உண்ட அந்த மகிழ்வு, கீழ்வர்கள் வரும் கஞ்சி, இவற்றையெல்லாம் உண்ட அந்த மகிழ்ச்சியை ஔவையார் எப்படி பகிர்ந்து கொள்கின்றார். அப்படி பலவிதமான பாடல்களை பாடியவர் தான் ஔவையார் என்று ஔவையாரையும் மிகவும் சிறப்பித்து கூறி ஏழு கட்டுரைகளையும் மிகவும் சிறப்பாக லாஸ்ட் யுவர் நெட்வொர்க் கனெக்ஷன் ஏழு விதமான கட்டுரைகளையும் அவர் புனைந்திருக்கின்றார் தன்னுடைய நடையிலே, கதை பாங்கிலே அவை அனைத்துமே சென்றிருக்கின்றன. இவ்வளவு நேரம் மிகவும் பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்தமைக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றிங்கம்மா, உண்மையிலேயே ஒரு சிறப்பான நூல் கருத்துரை. ஏன்னா திறனாய்வு நூலை திறனாய்வு போக்கில் அதை புரிந்து கொள்கின்ற வகையில் மிக அழகான ஒரு உரையாக அமைந்திருந்தது. கம்பன் இப்படி சொல்கின்றான், ஆசை பற்றி அறையலுற்றேன், மற்ற காசியில் கொற்றத்து ராமன் கதையரோ என்று குறிப்பிடுகிறான்.
அந்த ஆசை ஆழ்வார்களால் நிகழ்ந்திருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆழ்ந்த பார்வை மிக பொருத்தமானது. மனோன்மணியம் பழமைக்கும் புதுமைக்குமான இணைப்பு என்று சொல்கின்ற பொழுது கதை அழகிலும் கவி அழகிலும் மனோன்மணியத்தை நாம் படித்திருப்போம். ஒரு திறனாய்வு பார்வையில் அந்த நூலை நினைத்து பார்க்கின்ற வகையில் அந்த கட்டுரை அமைந்திருந்தது. ஒவ்வொரு வரிகளுமே சிந்தனைக்கு இடம் கொடுப்பதாகவே அமைந்திருந்தது. நாடோடி புகழேந்திகள் என்று சொல்கின்ற பொழுது புகழேந்தியினுடைய பெயரில் எத்தனை கவிதைகளை யார் யாரோ படைத்து அவர் பெயரிட்டு வழங்கியிருக்கின்றார்கள். எனவே அதையெல்லாம் நினைத்து பார்க்கையில் மகிழ்வாக இருந்தது. அதோடு மட்டுமல்லாது ஒரு இசையோடு இந்த நூல் கருத்துரையை விருந்தாக எங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய முனைவர் லாவண்யா ஜெயராம் அம்மா அவர்களுக்கு கல்லூரியின் சார்பாக, இளநிலை தமிழ்த்துறையினுடைய நூல் வாசிப்பு முற்றம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது இந்த நிகழ்வு குறித்ததான கருத்துரை நேரம். கருத்துரை வழங்கி சிறப்பிப்பதற்கு குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். பேராசிரியர் லாவண்யா ஜெயராம் அம்மா அவர்களுடைய இந்த உரை ஒரு யதார்த்தமான மொழிநடையில் ஆழமான கருத்துக்களை கொண்ட ஒரு உரையாக அமைந்தது. சின்ன சின்ன செய்திகள், ஆனால் அதிகமான செய்திகள். பி ஸ்ரீ அவர்களுடைய அந்த நூலை பற்றி அவர் திறனாய்வு அடிப்படையிலே மிக நேர்த்தியாக ஒவ்வொரு செய்தியும் சொல்லும் பொழுது எல்லாமே புது செய்திகளாக, புதுமையான செய்திகளாக இருக்கின்றன. சமயத்தை முன்வைத்து தொடங்கிய அந்த பாங்கு, சைவமும் வைணவமும் எப்படி கைகோர்த்து இருந்தன என்ற ஒரு செய்தி, இயல் இசை நாடகம் இது வந்து கூத்திணைந்து முழு தமிழ் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தி, மனோன்மணியம் சுந்தரனாருடைய வாழ்க்கை, அவருடைய பெற்றோர் பிறப்பு வளர்ப்பு, அவருடைய பூர்வீகம் பற்றிய செய்தி எல்லாமே நமக்கு ஒரு புதிய செய்திகள் தான். அதே அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் கூட அந்த உள்ளொளி ஊட்டும் என்ற மாதிரி, அப்புறம் மற்றும் நிறைய செய்திகள். மனோன்மணியம் சுந்தரனாருடைய நாடகம் வந்து ஷேக்ஸ்பியருக்கு இணையானது, மறுமலர்ச்சிக்கு வித்திட்டதுங்கிற செய்தி எல்லாமே அவர் சொல்லி கொண்டு வரும் சூழலில் அடுத்துதான் அவர் அந்த அந்த அவருடைய நூலை பற்றி செய்திகள் பேசுகிறார். அந்த ஆழ்வார்களின் சாயல் எப்படி வந்து கம்பனியின் ஆழ்வார்களின் சாயல் எப்படி இருந்தது என்று அவர் சொல்லும் பொழுது நிறைய செய்தி, அந்த சாயல் நிழல் அந்த ஒப்பு என்று அது அடுக்கிக் கொண்டே போன அந்த செய்தியும் சிறப்பாக இருந்தது. வள்ளுவரும் சாக்ரட்டிஸும் பற்றி அந்த கம்பேரட்டிவ் லிட்ரேச்சர் கோட்பாட்டியல் அடிப்படையில் அவர் சொன்ன அந்த செய்தி, ஏன்னா இது வந்து அந்த கம்பேரட்டிவ் லிட்ரேச்சர் என்று சொல்கின்ற ஒப்பிலக்கிய கோட்பாடு தமிழில் வந்து 60களிலே பேசப்பட்டு இருக்கிறது அப்படி என்று சொல்கிறார்கள். ஆனால் நாம் இன்னும் அதை பற்றி பேசலை, நிறைய பேசலைங்கிற செய்தியெலாம் நமக்கு இருக்கு. அது மட்டுமல்லாத ராமானுஜருடைய அந்த சமத்துவ கொள்கை, இன்றைக்கு யாராரோ சமத்துவம் பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய ஆழ்வார்கள் அல்லது வைணவர் சமயத்தில் உள்ளவர் வந்து எப்படி சமத்துவம் பேசியிருக்கிறார், எப்படி வந்து அந்த அந்த ஒரு ஒரு கோட்பாடு, அதாவது ஏழை எளிய மக்களை எப்படி தன் ஒரே சமமாக பார்த்திருக்கிறார் என்ற செய்தியெல்லாம் சொல்லுகின்றார். ஆனால் எனக்கு அதில் ரொம்ப வியந்தது வந்து ஔவையார் பெற்ற 1000 பிள்ளைகள், நிச்சயமா அது பாடல்களாக தான் இருக்குமோ அப்படிங்கிற செய்தி. ஆக இப்படி அடுக்கி கொண்டே போகலாம். மீண்டும் அம்மா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை கூறிக்கொள்கின்றேன். அந்த நூலை வாங்கி படிக்க வேண்டும் என்ற ஆவலை தூண்டும் வகையில் அவருடைய படைப்பு இன்று அமைந்திருக்கிறது. நன்றி. நன்றி ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. கருத்துரை வழங்கி சிறப்பித்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது நன்றி உரை வழங்குவதற்கு முனைவர் சாந்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நூல் வாசிப்பு முற்றம் 87வது நிகழ்வு. இந்த நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு நல் வாய்ப்பினை வழங்கி வரும் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு நன்றி கூறி கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றி சிறப்பித்த இளநிலை தமிழ்த்துறை தலைவர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி கூறி கொள்கின்றோம். மதுரை கல்லூரி தமிழ்த்துறை உதவி பேராசிரியர் முனைவர் லாவண்யா ஜெயராம் அவர்கள் பி ஸ்ரீ எழுதிய கம்பனில் ஆழ்வார்கள் சாயல் என்னும் நூல் குறித்து கருத்துரை வழங்கினார்கள். 7 கட்டுரைகளின் கோப்பாக விளங்கிய நூலில் சாயல் என்னும் சொல்லின் பொருளை கூறி சுந்தரம் பிள்ளையின் வரலாறு, அவர்தம் நாடக பாங்கு என அரிய பல கருத்துக்களை அடுக்கி கூறி நம்மாழ்வாரையும் திருஞான சம்பந்தரையும் கைகோர்க்க செய்து சாக்ரட்டிஸையும் வள்ளுவரையும் காலத்தாலும் கருத்தாலும் ஒருங்கிணைத்த தன்மையை சுட்டிக்காட்டி ராமானுஜர் செய்த புரட்சியை பதியமிட்டு கூறி நாட்டார் வழக்காறுகளை ஒப்பிட்டு கூறி அவையார் பெற்ற 1000 பிள்ளைகள் என மடை திறந்த வெள்ளம் போல இயலோடு இசை மழையிலும் எங்களை மூழ்கச் செய்த அவையார் அவர்களுக்கு துறையின் சார்பாக நன்றி கூறி கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே கருத்துரை வழங்கி சிறப்பித்த மலேசியாவை சார்ந்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி கொள்கின்றோம்.
தொடர்ந்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற மேஜர் இளங்கோவன் ஐயா, சிங்கப்பூரை சார்ந்த ரத்ன வெங்கடேசன் ஐயா, ஆறுமுகசாமி ஐயா, டி என் ராமசாமி ஐயா ஐயா அத்தனை பேருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் அது கண்டிப்பான பார்வையாளர்களுடைய பங்களிப்பு குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது. அவ்வகையிலே தொடர்ந்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர்கள், மாணவர்கள், உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் துறையின் சார்பாக, கல்லூரியின் சார்பாக நன்றி கூறிக்கொள்கின்றோம். நன்றி.